அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. மனசுக்குள்ள வச்சிருக்கிற விஷயம்னா அது இல்ல, ரொம்ப உண்மைக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ வந்து கடையும் போய் கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கும் வந்து கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சும்மா விளையாடுறது அதெல்லாம் அதிகமா படுறாங்க, அடிக்கிறாங்க. இப்ப காலையில படுத்திருந்தேன், படுத்து டயர்டு, என்னால முடியல. நீங்க அவங்ககிட்ட நீங்க இதை எதிர்பார்க்கறீங்க, அவங்ககிட்ட இது மிஸ் ஆயிருச்சு. வந்து அடிக்காம பேசணும். அதன் சினிமா ஃபேமிலி எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நையா ஃபேமிலி சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என் கூட எக்ஸ்ட்ராவா எல்லா ஃபேமிலியும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டபுள் ட்ரீட்டா இருக்க போகுது அப்படின்ற டவுட்டே இல்லை. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து லக்ஷ ரோல் ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். இன்னைக்கு அவங்களுக்காக நாங்கள் வரவே இல்லைங்க, நாங்கள் வந்துருக்கிறது முக்கியமான ஒரு செலிபிரிட்டிக்காக தான் வந்திருக்கோம். சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால அவர்கிட்ட அவரை பற்றின நிறைய விஷயங்களும் கேட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அவர் வரத்துக்கு முன்னாடியே நிறைய கனவுகள் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ரெண்டே நபர்கள் இவங்க தான். அண்ட் இவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம், நான் அதிகம் பேச விரும்பல. வெல்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பராக, நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்ஏ ஃபேமிலி அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்காங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தா இந்த இன்னசென்ட்டும் இந்த ஓப்பன் மைண்டடாக நீங்கள் இருக்கணும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி பிரதர் இருக்கீங்க நீங்கள்? சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு லவ்வராக இருந்தீங்க, அப்புறம் ஹஸ்பண்டாக இருந்தீங்க, இப்போ அப்பாவாக இருக்கீங்க அப்படின்றப்போ, ஸோ இந்த டிராவல், இந்த ஜேர்னி அப்படின்றது வந்து உங்களுக்கு பயமா இருக்கா? ஏன்னா உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு. அடுத்து என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கு இந்த டைத்துல. இப்ப ஓடுறது வந்து அதான், அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தனியா வேற இருக்குமா? ஸோ குடும்பத்தை ரன் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றது, பையனுக்காக என்ன பண்றதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. அப்படியே இப்பதான் ஒரு ரெடியா எடுத்து வச்சுட்டு இருக்கோம். சஸ்பென்ஸா சொல்லுவோம் கண்டிப்பா, ஆனா ஒரு ரெடியா எடுத்து வச்சுட்டு இருக்கோம். இப்பதான் ஓகே, அதையும் தாண்டி உங்ககிட்ட இந்த க்வெஸ்சன் எல்லாருமே கேட்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இன்டர்வியூவில் இவரை பற்றி சொல்லியிருந்தீங்க, இவரும் ஸ்டார்டிங்கில் வந்து கரடுமுரடாக தான் இருந்தார், ரொம்ப ரஃப்பாகலாம் இருந்தார். இவரை லவ் பண்ண வச்சு, மேரேஜ் பண்ண வச்சு, இப்போ அந்த பொறுப்பெல்லாம் வந்துருச்சா இவருக்கு? எப்படி அதெல்லாம் நீங்கள் வந்துருச்சு? ஆமா, அதாவது சொல்றது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்வேன். நீ அப்பா, இப்ப அப்பா ஆயிட்ட அடுத்து பையனை படிக்க வைக்கணும், வேலைக்கு பார்க்கணும், அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும். சோ நம்ம இது பண்ணிக்கணும், பையன் பொம்பளை பிள்ளைனா கூட அப்படியே அனுப்பிச்சுடுறதான். ஆம்பளை பிள்ளைங்க கூட இருக்கிறதுனால அது நிறைய இருக்கு மைண்ட் செட்ல, ஓடிட்டே தான் இருக்கும். அதை பத்தி என்ன பண்றது அந்த மாதிரியே ஓடிட்டு இருக்கு. அதுதான் டிப்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி நீங்க அவரை மாத்துறீங்க, எப்படி நீங்க அவரு கூட டிராவல் பண்றீங்கன்றது. நான் மாத்தல, அவங்களே மாறிக்கிட்டாங்க. கல்யாணம் கூட மாறிட்டேன், ஃபுல்லாவே மாறிட்டேன். இன்னைக்குனா வீட்லயே இருக்க மாட்டோம். இதே கல்யாணத்துக்கு முன்னாடி திருவிழா எங்க ஊர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது 3 வருஷம் கழிச்சு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. மஞ்சள் விளையாட்டுக்கு மட்டும் பர்மிஷன் கேட்டு இப்போ போகிற மாதிரி இருக்கு. ஆனால் இதே கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து யார்ட்டையும் கேட்குறத கடைக்கும் போக மாட்டேன், நான் பாட்டுக்கு போயிடுவேன், பசங்க கூட்டிகிட்டு நைட் 9-10 மணிக்கு தான் வீட்டுக்கே வரும். இப்போ அப்படி இல்லை, கரெக்டாக 7 மணிக்கு இங்கே வீட்டில் இருக்கேன். ஓகே. அண்ட் அவர் தலைவர் வரத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பிளான் இருந்தது, வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் உங்களுக்குள்ளார சேஞ்சஸ் பார்த்துருக்கீங்களா ரெண்டு பேருக்குள்ளாரையும்? ரெண்டு பேருக்குள்ளார என்ன சேஞ்சஸ்னா, நைட் ரொம்ப முழிச்சிருக்க வேண்டியதா இருக்கு. அவனுக்காண்டி உட்காந்துருக்க மாதிரி இருக்கு விடிய விடிய. அதுதான் சொல்லி சொன்னேன், கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க அப்படின்னு இருந்தோம், இவங்க நான் அப்படின்னு இருந்தாங்க. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தம்பி வந்ததுக்கு அப்புறம் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் அவன் தான் இனி நிறைய அப்படி அப்படின்னு அவனுடைய விளையாண்டுட்டு அவனுடைய ஆம்பளை பிள்ளை தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இருக்கனால அவன் அப்படியே ஆம்பளை பிள்ளை தான் மைண்ட் செட்ல ஓடுனது ஃபுல்லாவே. இவங்களுக்கு வந்து ஒன்லி பொம்பளை பிள்ளைக்கு இப்போ லேடிஸ்க்கு வந்து பொம்பளை பிள்ளை எப்போதுமே. எனக்கு வந்து நான் கன்சீவானதுல இருந்தே எனக்கு கேர்ள் தான், எனக்கு ஃபர்ஸ்ட் கேர்ள் பேபி, ரெண்டாவது கூட பாய் பேபி இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் கேர்ள் பேபி தான் வேணும் அப்படின்னு நினைச்சு. அப்பதான் நம்ம கூடயே இருப்பா,
இப்ப இவங்க சொல்றாங்கல்ல அப்பான்னு சொல்லிட்டு வெளியே போயிருவாங்க, இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் அப்பா கூட போறேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா கேர்ள் பேபினா நம்ம கூட இருந்துப்பா, சொன்னா நான் கேர்ள் பேபின்னு தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அந்த எனக்கு சிசேரியன் தான், சோ அந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிற வரைக்கும் நான் கேர்ள் பேபி தான், எல்லாருமே நாங்களும் ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் அப்ப இருந்தே நோட் பண்ண ஆரம்பிச்சிங்களா, யாருப்பா இது நம்ம கணவர் அப்படின்ற மாதிரி? கன்சீவ் ஆனதுல இருந்தே இவங்க கேர் பண்ணிட்டு, வாமிட் வருதோலயோ கோமட்டும் தலை சுத்துறோம் அது மாதிரி ரொம்ப வேர்க்கும் உங்களுக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் இல்ல, அந்த அஞ்சு மாசம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சது, உடம்புல ரொம்ப வேர்க்கும், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி நம்ம இனிமே ஊருக்கே போக வேணாம், நம்ம இங்கே கூட இருக்கணும்னு சொல்லிட்டு 3 மந்த் அவங்க கூட தான் இருந்தேன். 7 மந்த் விளாக போட்டு போய் ஒரு 30 நாள் இருந்தேன். அப்புறம் 10 நாள் இங்கே வந்து கடையை ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். திருப்பி உடனே போனேன் ஒரு 20 நாள். ஆனால் அதிகமாக இவங்க கூட தான் இருந்தேன், இங்கே இல்லவே இல்லை. இப்போ தான் இப்போ இந்த ஒரு 20 நாளாக இப்போ வந்து இங்கே வந்த பிறகு இப்போ கடையிலே இருக்கேன், அப்பாவோட இருக்கேன். மற்ற நேரம் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஒய்ஃபை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும். இப்போ குழந்தை பிறந்துமே நான் இடையில திருப்பி இங்கே வந்துட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் வந்த பிறகு. பிறந்த அது ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஸோ வெளிநாடுலாம் போறீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எனக்கு அந்த டயத்துல. நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கே போறாங்க, குழந்தை பிறக்கும் போது பக்கத்துலயே இல்லை. ஸோ அவங்க ஃபீலிங் எப்படின்னு தெரியல. இவங்க வந்து நான் வந்து பக்கத்துல இருந்தனாலதான் எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. அவன் கூடயே இருந்தேன், பிறக்கும் போது கூட இருந்தேன், தூக்கும் போது எல்லாமே யார்ட்டுமே கொடுக்கல. இங்கே என் கையில தான் கொடுத்தாங்க, வந்தாங்களே அழுதுட்டேன் வந்தாங்களே. என்ன தான் பெரியாள்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தா என்ன தான் டாக்டர் நேரம் என் கையில கொடுக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் சும்மா உட்காந்து சோகத்திலே உட்காந்துருக்கேன். டக்குன்னு பார்த்தா முன்னாடி வந்து நிக்கிறாங்க டாக்டர், நான் ரூம்ல இருக்கேன். ரூமை தேடி அவங்க வாசல எல்லாரும் எங்க அத்தை மாமா எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் இடிச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த டயத்துல எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. டக்குன்னு இவங்களை கொஞ்ச நேரத்துல இவங்களை கேட்கும் போது சிரிச்சுட்டு வெளியே வர்றாங்க. எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு, என்னடா சிரிச்சுட்டு வருது இந்த டயத்துல போயிட்டு அப்படின்னு. அது ஒண்ணுமே இல்ல, இப்ப உள்ள காலம் வேற அப்படிங்குறது ஒரே வார்த்தையா அந்த டயத்துல. ஓகே, அந்த பெயின் அவங்களுக்கு வரப்போ அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு? பெயின் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்துச்சு, ஆனா ஒரு சூடு வழின்னு வந்தாங்க. சரி அது ஒண்ணும் சரியா ஒண்ணும் பண்ணல தெரியாது அப்படின்னு விட்டாச்சு. திடீர்னு உங்களுக்கு வலி வந்துச்சு காலையில 8 மணிக்கு. அது எப்படின்னா தெரியல, எனக்கு வந்து சூட்டு வலி அப்படின்னா நான் நினைச்சுக்கிட்டேன். நார்மலா வலிச்சுட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பாட்டிக்கிட்டேன்னா மெட்ராஸ் இருக்கேன், பாட்டிக்கிட்டேன் ஃபோன் பண்ணி கேட்கும் போது டக்குன்னு என்ன சொன்னாங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டையை ஆம்லேட் போட்டு நிறைய பெப்பர் போட்டு சூட்டு வழியா இருந்தா வலி இருந்துகிட்டே இருந்து அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. டக்கு டக்குன்னு என்ன பண்ணோம், ஹாஸ்பிட்டலுக்கு போன பண்ணி ஒரு வார்த்தை கேட்போம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி கேட்கும்போது அங்கே தான் இருந்தேன் ராஜபாளையத்தில். உடனே கேட்கும் போது திடீர்னு நீங்கள் உடனே கூட்டிக்க வாங்க அப்படின்னு ஒரு பயமுடுத்திட்டாங்க. டக்கு டக்குன்னு உடனே எதுவுமே எடுத்துகிட்டு போகல, அருளுக்கு அந்த திங்ஸுங்கிறது எதுவுமே இல்லை. நாங்கள் வெறுங்கையை விசிட்டு 2 பேர் 3 பேர் போகிறோம், அத்தை எல்லாரும். மாமா வந்து வெளியூரில் இருந்தாங்க, மச்சானும் வெளியூர் போயிட்டாங்க. டக்குன்னு உள்ளே போய் அங்கே போனாங்களா, உடனே வலி வந்துருச்சு, உங்களுக்கு பெயின் வந்திருக்கு, 88% உங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்துடும் இன்னைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் புரியல எனக்கு அந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பைத்தியக்கார மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரத்தில். டக்குன்னு சொல்றாங்க, உள்ள போங்க தம்பி, நீங்க உள்ள போயிருங்க, மாமா மட்டும் தான் வெளியில இருக்கணும், ரூல்ஸ் நிறைய சொல்லிட்டாங்களா. உள்ள போய் உட்காந்துருக்கும் போது நடங்க அப்படின்ட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர் 2 பேருமே நடந்தோம் உள்ள, பர்மிஷன் கொடுத்தாங்க. பெயின்லயே 3 மணி நேரம் அவன் நடந்தோம் உள்ள, வாக்கிங் போயிட்டே இருந்தோம். நாங்க தப்பு பண்ணது என்னன்னா மாடியில போகாம உள்ள போயிட்டோம் ரூம்குள்ளேயே. வலியோட கூட்டி யாருமே அந்த மாதிரி போனோம், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தோட தான் உள்ள வருவாங்க. பாதி பேர் வரவங்க வந்து பனிக்கூட நீர் உடஞ்சு வருவாங்க,
பல பேர் கர்ப்பவாய் துறக்காது, எனக்கு வந்து பனி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா நான் வாக்கிங் வந்து மேல போல கீழே போனனால டக்குன்னு அடுத்ததுக்கு போயிட்டாங்க. அது ஒரு நான் பண்ண தப்பு, அது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். தப்பு அப்படின்னு கிடையாது, என்னாச்சுன்னா பனிக்கூட நீர் வந்து போயிடுச்சு, ஃபுல்லா போயிடுச்சு. எல்லாத்துக்கும் தெரியும், குழந்தைங்களுக்கு வந்து அந்த வயிற்றுக்குள்ள இருக்கும் போது அந்த நீர் வச்சுதான் அவங்களுக்கு ஆக்சிஜனே உள்ள போகும். அப்படின்னு போறப்ப குழந்தை இன்னும் தலை எலும்புக்குள்ள ஃபிக்ஸ் ஆகலன்ட்டாங்க. ஃபிக்ஸ் ஆகலன்னு சொன்னதும் வேணாம் எமர்ஜென்சி சிசரின் பண்ணிடுவோம், குழந்தைக்கு இதாயிடும், இவளும் சின்ன பொண்ணு, வயசு வேற சின்ன வயசு, சொன்னாலும் சிசரின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. இவங்கள்ட்ட கேட்டாங்க, வேற வழி இல்லை தம்பி, இதான் வழின்ட்டாங்க. ஒரே வசதியா அந்த நேரத்துல யாராலும் ஒண்ணுமே முடிவு எடுக்க முடியல. டக்குன்னு இதான் நடக்கும் எனக்கு தெரியும், நார்மலாக இதை நடந்துடும்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அத்தை மாவட்டெல்லாம் சொன்னே புரிய வச்சேன். சரி ரைட்டும் உடனே கூட்டு போனாங்க. கரெக்டாக 5:41 பையன் பிறந்துட்டான். சைன் பண்ண சொன்னாங்களா? ஆமா. அப்போ வந்து எனக்கு தெரியும் அவங்க சொன்னது டக்குன்னு பயம் வந்துருச்சு எங்களுக்குள்ளேயே, இவளுக்கு ஏதோ ஆயிருமோ, சின்ன வயசு ரொம்ப வழி தாங்க மாட்டான்னு இப்படி வேற சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, இவ்வளோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குனு சைனை போட்டேன். அடுத்த அத்தை மாமா எல்லாத்தையுமே பேசிட்டு டாக்டர் உள்ள வர வச்சு எல்லாம் பண்ணி ஓகே ஆயிடுச்சு. உடனே மேலே போனாங்க. கரெக்டாக அந்த ஒரு மணி நேரம் கேப்லயே எல்லாமே நடந்துருச்சு. அந்த அப்போ ஆப்ரேஷன் பண்றப்ப மட்டும்தான் நீங்க கூட இல்ல, மத்த நேரத்துல மத்த நேரம் ஃபுல்லா உள்ளதான் இருந்தது. நார்மல் டெலிவரிக்கு உள்ள யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க, அது தனியார் ஹாஸ்பிட்டல். ஸோ எங்க என்னையை மட்டும் உள்ள அலோவ் பண்ணாங்க, என்னையே அருள் இவங்க உள்ள இருந்தாங்க. இவங்க கூட நான் இருந்தேன் பக்கத்துலயே, வழியே ஒரு டாக்டர் இருந்தாங்க, இவங்க பக்கத்துல தலைக்கு பக்கத்துல நான் உட்காந்துருந்தேன், அவங்கள பேசிக்கிட்டே இருந்தேன். நார்மல் வழி வந்து அப்படியே அதிகமாகிட்டே இருந்துச்சு, ஆனால் ரொம்ப வலி வரல, ஒரு 75% வந்துச்சு வலி. அதுக்கப்புறம் தான் டக்குன்னு மேலே கூப்பிட்டு போயிட்டாங்க சி செக்ஷனுக்கு. ஓகே, முதல் ஃபர்ஸ்ட் டைம் கண்ணீர் விட்டு அழுது அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்போ தான் அழுகிறீங்களா நீங்கள் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில்? ஆமாம், குழந்தை கையில் வாங்கினப்போ அழுதேன், அப்புறம் வந்து அப்புறம் தம்பியை விட்டுட்டு வரும்போது அழுதேன். ஸோ தம்பில் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம் அழுகுறாரு அப்படின்னு நீங்களும் வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நீங்க நினைச்சீங்களா இவ்வளவு எமோஷனல் நம்மளுக்குள்ள நடக்கும் அப்படின்னு? அது நினைக்கல, அது வந்து நம்மள தாண்டி தானே வரும் அந்த அழுகுங்கும் போது. அந்த தம்பியை வாங்கினேன் ரொம்ப 10 அவங்க கூட பக்கத்துல இருந்தேன், பட் ஆனா அவங்க வயிற்றுக்குள்ள இருந்தாங்க. அதிகமா நான் பேசியிருக்கேன் தம்பி கிட்ட, வயிற்றுல இருக்கும்போது நான் அதிகமா பேசுவேன். கையில வாங்கினோம் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப அழுகு வந்துச்சு. டாக்டருமே அழுகா தம்பியும் நல்லதுதான் அப்படி இப்படின்னு நல்லா டைம் பிறந்த டைம் எல்லாமே பர்ஃபெக்ட் சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே கட்டாஞ்சி அவனை இந்த ஊர்ல இருந்து விட்டுட்டு வரும்போது அதை அதுக்கு மேல அழுதேன் ரொம்ப ரொம்ப. எப்படின்னா அவனை விட்டு ரொம்ப பிரிஞ்சு போறோமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் பேசு ரொம்ப அழுதேன் அன்னைக்குதான். ஆனா தம்பியோட வீடியோ மட்டும் தான் எங்களுக்கு ரொம்ப போனது. இப்ப வரைக்கும் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தம்பியோட வீடியோ மட்டும் தான் நல்லா போயிருக்கு. அந்த அந்த எமோஷனல் எல்லாமே அது அது எப்படின்னு தெரியல, ஆனா அது எப்படி சொல்லணுமே தெரியல. தம்பியை பார்க்கும் போது சொல்றேன் எனக்கு வந்து இந்த வலி வந்தது, எனக்கு வந்து பிரசவ வலி தான் வருதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்கிட்ட சைன் வாங்கினாங்க. சைன் என்ன வாங்கினாங்கன்னா எனக்கு வந்து கர்ப்பவாய் வந்து 5 cm வரைக்கும் திறந்துருச்சு, ஸோ அதனால நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லை முடியாத பட்சத்துல வந்து சிசரின் பண்ணிடுவோம் சொல்லி இது எல்லாம் எழுதி சைன் வாங்கினாங்க. சைன் பண்ணிட்டு இவங்க உட்காந்துருந்தாங்க. என்னெல்லாமோ நடக்க எனக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து என்ன சொல்றது கனவுல மிதக்கிற மாதிரிதான் இருந்துச்சு அப்ப. ஏங்க எனக்கு அப்ப இருந்து ஒரே மைண்ட் செட் என்னன்னா ஓகே பாப்பா வரப்போறா, பொண்ணுதான். அப்பயே நான் இவங்கிட்ட அந்த பிரசவத்துல கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் சொன்னா கவலைப்படாத பாப்பா வந்துருவா, பாப்பா பார்த்தா அவனுக்கு வழியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பாப்பா வரப்போறான்னு தோணுச்சு. அப்புறம் வந்து டாக்டர் என்னெல்லாம் சொல்றாங்க, இவங்க அந்த நேரம் என்கிட்ட கேட்கறாங்க ஓகே தானே சிசரின், ஓகே தானே தைரியமா இருப்பல அப்படின்னு. நான் வழியில என்னமோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி வழி அப்பதான் ரொம்ப அதிகமா ரொம்ப வந்துச்சு டக்குன்னு. அதுக்கப்புறம் வழி தாங்க மாட்டான்னு சொல்லி எங்களை பயம் பண்ணிட்டாங்க. டக்குன்னு சரி ஓகே இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கூட்டு போயிருக்கேன். உடனே டக்கு டக்குன்னு டக்கு 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 நடந்துச்சு, ரெண்டு பேரும் வந்தாலும் டக்குன்னு முடிச்சுட்டாங்க எல்லாமே முடிஞ்சிச்சு. எனக்கு பயம் எதுவும் வரல, எனக்கு சத்தியமா பயம் எதுவுமே இல்லை. இவ்வளோ டாக்டர் இருக்காங்க, இவ்வளோ டாக்டர் மீடியா நமக்கு நடக்க போகுது, அந்த மாதிரி தான் தோணுச்சு. எனக்கு பயம்லாம் இல்லை, எந்த பயமே இல்லை. சிசரியனுக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போனாங்க. அப்போ போது நான் நார்மலாக தான் இருந்தேன். எனக்கு வந்து இந்த முதுகுல இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதெல்லாம் போட்டுட்டு குழந்தை எடுக்கும் போது வந்து நான் எனக்கு வந்து அந்த எப்போ அந்த குழந்தை அழுகிற சவுண்டு கேட்கும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அழுகிற சவுண்டு கேட்டதுமே குழந்தைய வந்து தலைகீழா தூக்குவாங்க, தூக்குனாங்க தூக்குறாங்கன்னு தெரியுது. அப்புறம் வந்து டாக்டர் சொல்றாங்க இட்ஸ் அ பாய் பேபி அப்படிங்கிறாங்க. நீ பாய் பேபியா டாக்டர்கிட்ட கேட்குறேன், பொம்பளை பிள்ளை இல்லையா டாக்டர் அப்படிங்கிறேன் நான் டாக்டர்கிட்ட. பொம்பளை பிள்ளை இல்லையா உனக்கு ஆம்பளை பிள்ளைமா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க டாக்டர் இருப்பாங்க அவங்கள்ட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க.
கூட்டு போனதுக்கு அப்புறம் நல்லா கிளீன் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து குழந்தைய காணும், ஐயோ எங்க ஏதாவது படத்தெல்லாம் பாத்துட்டோம்ல குழந்தைய மாத்திராங்க அப்படி இப்படி. எனக்கு வந்து அந்த அப்பம்போது நான் எனக்கு மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டல்லே எனக்கு மட்டும்தான் டெலிவரி ஆயிருக்கு அன்னைக்கு, அந்த நாள் எனக்கு மட்டும்தான் டெலிவரி ஆயிருக்கு, மிச்சம் யாருமே இல்லை. ஸோ கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவனை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது அப்படியே என்ன மாதிரியே இருந்தான், நல்லா எனக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சது என்ன மாதிரியே இருந்தான். அப்படியே பார்த்தாங்க, அப்படியே நான் கிஸ் பண்ணேன் அவனுக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து கேட்டாங்க, யார்கிட்ட முத கொடுக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து என் ஹஸ்பண்ட முத கொடுங்க, வேற யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க அப்படின்ட்டேன். உடனே இவங்க ஓடி போய் இவங்க கையில குடுத்துட்டாங்க போல, ஓடி வந்து குடுத்தாங்க. அவங்க உட்காந்துருக்கேன், உள்ள ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுக்காம என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. அப்பதான் ரொம்ப அழுது. நான் ஒண்ணு அங்கே குடுத்துருக்கலாமே அப்படின்னு, உங்க ஒய்ஃப் தாங்க உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டாங்க. அப்போ பெரிய ஒரு நான் வந்து நான் கன்சீவா இருக்கும் போதுல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன், நம்ம குழந்தை பிறந்துச்சுன்னா நான் முதல்ல வந்து உங்ககிட்ட தான் கொடுக்க சொல்லுவேன், நீ தான் நம்ம குழந்தைய ஃபர்ஸ்ட் வாங்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுவேன். அப்புறம் அந்த வலகா போட்ட வீட்டுக்கு வந்த டேட்ல கூட நான் இவங்கள்ட்ட சொல்லுவேன், குழந்தை பிறக்கும் போது கூட இருந்துரு, நீ தான் குழந்தைய முதல்ல ஊருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் எதிர்பார்த்து உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு, ரொம்ப ஹார்ட் ஒர்க். இவங்க வந்து என்ன சொன்னாலும் எலும்பு என்ன இதாகல, குழந்தை நிக்கல அப்படின்னு சொன்னாக்கலாம். ஒரு 20 அடுத்து எக்ஸசைஸ் பண்ணும்போது 20 அதிகமா பண்ணும், அதுதான் உங்களுக்கு ஒரு சீக்கிரமா வந்தது காரணமே. அது பண்ணாலும் சீக்கிரம் உடனே ஆயிடுச்சு, அது அப்படியே சிசேரன் ஆயிடுச்சு. அப்படி சீக்கிரம் ஃபாரின்ல மட்டும் இல்ல, நம்ம ஊர்லயே சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல அலோவ் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. நீங்க அது சொல்லியிருந்தீங்களா எனக்கு அவர் உள்ள இருக்கணும் அப்படின்னு? ஹாஸ்பிட்டல்லே வந்து கம்பல்சரி ஹஸ்பண்ட் வந்து அந்த பிரசவ வார்ட்ல இருக்கணும். அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அதாவது மனைவி படுற கஷ்டத்தை புருஷன் புரிஞ்சுக்கணும், குழந்தைய பெத்தெடுக்கான்னு நினைக்க கூடாது, அவர் வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிடணும், அவங்க இருக்கணும், ஹஸ்பண்ட் கம்பல்சரி இருக்கணும், அப்புறம் அவங்க என்னோட அம்மா இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அந்த நேரத்துல வந்து எங்க அம்மா இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் வந்து இருந்தாங்க. எங்க அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க என்னை பார்த்துட்டு, எங்க அம்மா ரொம்ப வீக், ரொம்ப எமோஷனல் டைப், அழுதுகிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன், நீ போமா லெச்சு அனுப்பு அப்படின்னு. இவரை பார்த்தா இவர் அதுக்கு மேல கத்துனது அப்படி உள்ள இருந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தோணுவோம், நமக்கு அவங்களுக்கு கவுண்டர் தோணுது, ஆனா உங்களை பார்த்து அவங்களுக்கு எமோஷனல் தோணுது. இவங்க வலிக்குதுனா பண்ணுது, அது பண்ணுது, இது பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியும், எனக்கும் அழுகுதான் தோணுது. எப்படி இவ்வளவு அழுகு வச்சுட்டு நான் சும்மா சிரிச்சுட்டா இருக்க முடியும்? அவளை பார்த்து எனக்கு அழுகு வந்துச்சு. கொஞ்ச நேரம் போறது, கொஞ்ச நேரம் போனா கிட்டத்தட்ட ஒரு 1 hour மேல அழுதுட்டே இருந்தாங்க. ரொம்ப வலி, அடுத்த அந்த டயத்து வர வர ரொம்ப வலியா வந்துருச்சு. வந்துட்டு இருக்கும் போதே அவங்க டக்குன்னு மேல கூட்டு போயிருவோம் அப்படின்ட்டாங்க. அதுதான் அது மட்டும்தான் மைண்ட் செட்ல இருக்கு, ஒரு பிளான் இருக்கு, அது வந்து சொல்ல முடியாது, பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பொறுப்பா பேசுறாரு, புதுசா இருக்கா இவ்வளவு மெச்சூரிட்டியா? இல்ல இல்ல, எனக்கு வந்து இப்ப தம்பி பிறந்ததுல இருந்து பழகிருச்சு. பழகிருச்சு உங்களுக்கு? ஓகே, இந்த 2 months இவ்வளவு நீங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்கன்னு நாங்க எடுத்துப்போம். அண்ட் வந்து மகி தர்ஷன் அப்படின்றப்போ அந்த நேம் யாரெல்லாம் சஜஷன், என்னென்ன நேம் எல்லாம் நீங்க யோசிச்சிருந்தீங்க? அண்ணனோட பையன் பேரை வந்து மகி எடுத்துட்டு தர்சனம் சேர்த்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கான பேரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மகி தர்சனா அப்படியே வந்து கொஞ்சம் லுக்கா இருக்கும் அந்த பேர். அதுக்காண்டி அதை ஓகே பண்ணியாச்சு, மகி தர்ஷன் சொல்லிட்டு. அதான் நல்லா இருந்துச்சு, அவன் பேரு நல்ல பேரானா அவனுக்கு. அதான் இந்த பேருன்றப்போ நீங்க அதை ரிவீலும் பண்ணிருந்தீங்க, எதுக்காக இந்த பேர் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே நடந்து இவ்வளோ விஷயங்கள்ல தான் லவ் டு இப்போ ஆஃப்டர் நிறையா நடந்துச்சு. இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்களா நம்மளுக்கு இப்படிலாம் ஒரு லைஃப் அமையும்? ஒரு துளி கூட நினச்சி பார்க்கல, இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் ஏற்றி கூட ஓடவே இல்லை. அது மாதிரி உங்களுக்கு கல்யாணம் பண்ணதுமே எனக்கு தோணலை, டக்குன்னு முடிஞ்சு கல்யாணம் போனதுலேயே சொல்லியிருப்பேன், டக்குன்னு முடிஞ்சு, இதுவும் டக்குன்னு, அடுத்ததுமே டக்குன்னு, முடியே பண்ணல வேணாம். அதாவது இந்த கல்யாண டேட் வந்து நாங்கள் எதிர்பார்க்காம அதாவது நவம்பர்ல தான் கல்யாணம் வரும்னு நினைச்சோம். சோ எதிர்பார்க்காம டக்குன்னு ஃபாஸ்ட், அந்த மாசமே பிரச்சனை வந்த மாசத்திலேயே மேரேஜ் நடந்துச்சு.
கொஞ்சம் குழந்தைங்கும் போது நமக்கு வேணாம் ஒரு ரெண்டு வருஷம் ஆகட்டும் தான் ரெடி பண்ணோம். ஸோ அது ஒன் மந்த்லேயே அது ஓகே ஆயிடுச்சு. அடுத்து டக்குன்னு வந்துட்டாப்ல, ஒன் இயர் முடியறதுக்குள்ளேயே வந்துட்டாப்ல. ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுவோம் நாங்கள் ஐடியா பண்ணது. பேபி பிளானிங் இப்ப வேண்டாம், நம்ம ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏதாவது சொந்தமா எல்லாம் வச்சுட்டு அப்புறம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். அவரும் எதிர்பார்க்காம தான் மை தர்ஷன் வந்தார் எங்களுக்கு. அதனால அவர் எப்போதுமே பாசமாக தான் வச்சிருப்போம். ஆனால் இப்போ உங்களோட ஃபாலோவர்ஸில் சில பேர் சில குவஷ்சன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஏன் இப்போ இந்த டைம்ல நீங்க தனியா இருக்கீங்க? ஒன்று நீங்க உங்க அம்மா வீட்லயும் சேர்ந்து இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தனியா வந்த காரணங்களும் சில பேர் நிறைய பேர் கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ தனியாக வந்தது காரணம் என்னன்னா, குழந்தை பிறந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவனுக்காக நாங்கள் எப்படி ரன் பண்ணுங்கிறதே இங்கே இப்போ வந்த பிறகு தான் தெரியுது. இப்போ 20-22 days ஆகுது இங்கே வந்து. ஸோ ரொம்ப கஷ்டங்கிறதே இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு குடும்பம் இதெல்லாம் ஒரு 10 ரூபா இருந்தால் இவ்வளோ செலவு பண்ணலாம். நான் வந்து வலகா போட்டு அங்கே இருந்த நேரத்தில் நைட்டு ஃபுல்லாக கேட்டேன்னா என்ன சாப்பிட்டேன், சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ். இங்கே வந்து ஒரு ஒரு நாள் கூட வந்து ஒன்றால் சாப்பிடல, இங்கே வீட்டில் தான் சாப்பிட்டுருங்க. அதான் தெரியுது குடும்பம் தனியாக வந்த பிறகு நம்மளுடைய செலவு. ஒரு குடும்பத்தை ரன் பண்ணனா ஒரு 10 ரூபா இருந்தாலும் அதில் என்ன வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. பசங்களோட இருக்கும்போது டக்குன்னு எடுத்து 100 ரூபா எடுத்து செலவு பண்றோம். ஆனா இப்ப 100 ரூபா எடுத்து செலவு பண்ணும்போது அந்த கஷ்டம் தெரியுது எனக்கு. சரி 100 ரூபா வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிடல நம்ம குடும்பத்தோட உட்காந்து அப்படி தோணுது எனக்கு. அந்த குடும்பம் தனியா வந்தோடனே அந்த பொறுப்புங்கிறது அதிகமா வந்துருச்சு இப்ப எனக்கு. அவங்க எல்லாம் எனக்கு என்னடா இப்படி பிச்சைக்கார பாய் மாதிரி பண்றேன் அப்படிலாம் சொல்லிக்காங்க பசங்க. இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க இந்த 60 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கணும் பசங்களுக்கு போதுண்டா அப்படின்னு சொன்னேன். டே 100 ரூபா குடுறா அப்படின்னாங்க. டே நான் 100 ரூபாய்க்கு என்னென்னவோ வாங்கிருப்போம்டா வீட்டுக்கு ஜாமா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு சொல்றாங்க அந்த மாதிரி. இல்லை அந்த வட்டத்துக்குள்ள உங்களை வர வச்சுட்டாங்களா இல்லை நீங்களா? இல்லை வர வச்சுட்டாங்க. அதுதான் தனியா வந்ததே இருக்கும். ஒரு பொறுப்பு வரணும், நமக்குன்னு ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிறனால அது அப்படியே வந்துருச்சு. இதனால அப்பா வீட்டில் இருந்தேன். ஸோ அப்பாவோட அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருந்தேன். சுத்தி சுத்தி அப்பாவே டிராவல் பண்ணி எது கிட்டதாலும் அப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ தனியா வந்த பிறகு நமக்குன்னு ஒன்று ஐடியா இருக்கும் போது நம்ம அது ரொம்ப கஷ்டங்கிறது இப்போ தெரியுது. ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பையன் பிறந்திருக்கான். ஸோ அவனுக்கு அடுத்து என்ன பண்றதும் இந்த குடும்பத்தை ரன் பண்றது வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பா இருக்கு எனக்கு. இதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா உங்க பிரதர் அவர் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு? இதே பதட்டம் அங்க இருந்ததா? இதே தான் அவனுக்கும். அவனுக்கு கூட தான் இருந்துச்சு. அவனுக்கு நார்மல் தானே. அதோட குடும்பம் அவன் தனியா ஆல்ரெடி 2 வருஷம் இருந்தான். அதனால அப்படியே கொஞ்சம் தெரியும் அவனுக்கு எல்லாமே. இப்ப திருப்பியும் தனியா தான் இருக்கான். ஸோ அவன் கொஞ்சம் இப்ப வளர்ந்துருக்கான் கொஞ்சம் எல்லாத்துலயுமே. வீடும் சரி, ஒரு இடம் வாங்கியிருக்கான். அடுத்து அப்படியே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கான். ஸோ அடுத்து நம்ம அடுத்து நம்ம எடுத்து வைக்கலான்னு இருக்கோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்றரை மாசத்துல தூக்கிட்டு வந்துட்டோம் இங்க தனியா. அவங்க வந்து 15 நாள்ல பிறந்த குழந்தை 15 நாள்ல ரெண்டு பேர் மட்டும் தனியா பார்த்தாங்க. தனியா தான் பார்த்தாங்க. பாக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். நான் அத்தை அவங்க அம்மா வந்திருக்காங்க கூட. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கோம். நாங்கள் 3 பேருமே பார்த்துக்கிறது தான். ஸோ அதனால தெரியல அந்த அளவுக்கு இல்லை குழந்தை. நம்ம நினைக்கிற அளவுக்கு நான் சேட்டெல்லாம் பண்ணலை. நைட்டு மட்டும் தூங்க மாட்டான் அவ்வளோதான் கொஞ்சம். அது மட்டும் தான், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவனுக்கு ரொம்ப இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்தனால அவனுக்கு அடிக்கடி முடியாமல் வருது. அண்ணனுக்கு ரொம்ப இது ஃபோன்லாம் பண்ணுவான் அடிக்கடி. அந்த இது சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் அதை டீல் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் முடியல அவனால். இப்போ வந்து அத்தை எல்லா ஃபேமிலியுமே அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அதனால அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், நல்லபடியா போய்கிட்டு இருக்கான். அதனால கொஞ்சம் வளர்ந்துருக்கான், மே ஒரு படி எடுத்து வச்சிருக்கான் நல்லபடியா. அடுத்து வந்து வீடு கட்டுற ப்ராசஸ் அது எப்போ சொல்லுவான்னு தெரியல. இப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் பேசுறதே எங்களுக்கு ரொம்ப இதாக தான் இருக்கு. அதையும் தாண்டி உங்களோட எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்க ஃபேமிலிஸ் அவங்களாம் இன்னும் அவ்வளோ சப்போர்ட், அவ்வளோ அன்பு. நீங்கள் இமோஷனலாக வீடியோ பண்ணிலேருந்தே அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் அட்மிட் ஆகிருப்பும் சரி, அவங்க ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நேரிலே வந்தாங்க. ஆனால் உள்ளே அலோவ் பண்ண முடியாமல் ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு சார். எங்கள் ஃபேமிலியே உள்ளே அலோவ் பண்ணல அந்த ஹாஸ்பிட்டலில். கொஞ்சம் ரிஸ்க்கு ரூல்ஸ் நிறையா இருந்தனால அப்பாவே எங்கள் அப்பாவே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப திட்டிட்டு வந்துட்டார் வெளியில். அப்புறமா பிரச்சனை பண்ணுறா சொல்லி தான் என் பிள்ளைய பார்க்கறதுக்கு மேலேயே வந்தாங்க எல்லாருமே ஃபேமிலியோட. ஓவராலா வந்தாங்க. யாருமே பார்க்க முடியல, யாருமே விடல. நாங்கள் 3 பேர் 4 பேர் மட்டும்தான். மற்ற யாருமே பார்க்கல. பிறந்த அன்னைக்கு யாருமே பார்க்கல. மறுநாள் காலையில வந்தாங்க, நான் உள்ள விடல. ரொம்ப பிரச்சனை, அதுலேயே ரொம்ப பிரச்சனை ஓடி. அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி நானும் கெஞ்சி எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், முடியல. அப்புறம் மேலே அப்புறம் அதுக்கப்புறமா தான் ஒரு நர்ஸாக்க போய் சொல்லி அவங்க அனுப்பி விட்டாங்க. அந்த எல்ஏ ஃபேமிலிஸ்க்கு அண்ட் அவங்க கொடுக்குற இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ்வுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணி? எப்போதும் இருக்கிற பாசம் அப்படியே இருந்தால் போதும் ஃபேமிலி. நாங்கள் எந்த அளவுக்கு அவங்க கேட்குறத நாங்கள் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். வேற எதுவுமே எதிர்பார்க்கல. பக்கா நீங்கள் எங்களுக்கு வந்து இப்போ கொடுக்குற சப்போர்ட் ஃபியூச்சர்லையும் எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். கடைசி வரையும் கூடயே டிராவல் பண்ணோம். நாங்கள் கூட டிராவல் பண்ணுறோம், அதே மாதிரி அவங்க கூட டிராவல் பண்ணுறோம். என்னென்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதுக்கு துணையா இருந்தால் போதும்.
நினைச்சு பாத்தீங்களா உங்க லவ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும்னு நினைச்சு பாத்தீங்களா? ஏன்னா நம்மளுக்கும் ஃபேமிலி ஆயிடுச்சு, நீங்க நிறைய லவ் மட்டும் இல்ல ஹேட்டர்ஸும் அதிகமாயிட்டே தான் இருப்பாங்க. அது இப்ப ரொம்ப இருக்கு. முன்னாடி விட இப்ப ரொம்ப தம்பி வீடியோ போட்டோம் கொஞ்சம் ரீச்லயே இருந்துச்சு. சோ அது ரொம்ப இருந்துச்சு. தம்பி வீடியோவே ட்ரோல் பண்ணி போற அளவுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு குழந்தை நம்ம எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் பெரிய மேட்டர் நான் எடுத்துக்கல, சொல்றாங்க சொல்லட்டும் அப்படின்னு. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நம்ம கஸ்டமர் நம்ம பிள்ளை இப்படி பேசுறாங்களே அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மத்தபடி நிறைய பேரு ரொம்ப வாழ்த்துவாங்க, அவங்க பிள்ளை மாதிரி நினைச்சு, அந்த எங்க பையனை வந்து அவங்க பிள்ளைன்னு நினைச்சு ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சில வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண் கணக்க வச்சிடும். நமக்கு படிக்கும் போதே தோணும், என்னன்னா இப்பெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பேசுவாங்க, கமெண்ட்ல சொல்றதோ இன்ஸ்டால வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா இவங்க இவ்வளவு பேர் பேசுறாங்களே சந்தோஷமா இருக்கே அப்படின்னு தோணும். ஒரு ஆள் அந்த தப்பா பேசினா அது தெரிய மாட்டேது, இது நிறைய இருக்கும் போது இது எனக்கு நல்லா தெரியுது. சோ இது போதுண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் தோணும். அந்த தப்பா மீன்ஸ் நெகட்டிவா வர கமெண்ட்ஸ் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அது பாப்போம் ப்ரோ, எல்லாமே பாப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விட்டுருவோம். டெலிட் கூட அதிகமா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது டெலிட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்துட்டு அப்படி விட்டுரும். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அவங்க சொல்றதுனாலும் அவங்க சொல்றதுனால நம்ம நடக்க போறதும் கிடையாது. நம்ம இது நம்ம வீடியோ போடுறது, அதனால கண்டுக்கிறதே கிடையாது. அண்ட் இப்போ வந்து அதுக்கான டைம் ரொம்ப கம்மியா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா தம்பியை பார்க்கணும், இன்னும் ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி இந்த கண்டென்ட் எல்லாம் நிறைய கிரியேட் பண்ணுறது. ஐயோ, இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் வீடியோ போடல, சும்மா ஒரு சேலை பிசினஸ் வீடியோ போட சொன்னாங்க, அதை மட்டும் போட்டிருக்கோம். தம்பி இருக்கனால ரொம்ப ரிஸ்க், நைட்டு ஃபுல்லா வந்து தூங்கலையா, ஸோ இவங்க பகல் ஃபுல்லா தூங்குறாங்க. நான் கடைக்கு போயிருவேன், நான் நைட்டு தூங்க மாட்டேன், பட் இருந்தாலும் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிருவேன். அதே மாதிரி நேற்று அந்த மாதிரி இருந்தனால இன்னைக்கு முடியல. சரி, மறுபடியும் நீங்க லீவே போட்டிருக்கலாம் தான் ஐடியா பண்ணி லீவு காலையே போட்டேன். எனக்கே தெரியல, உடம்பு அந்த அளவுக்கு அசதியா இருக்கு. சளியா இருந்து மாத்திரை காலில் போட்டேன், ஓரளவு பரவாயில்ல. இப்ப நீங்க உங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் தைரியமா இருக்கா, இல்ல பயத்துல அப்படி வந்துச்சான்னு கூட தெரியல. இல்லையே, இன்னைக்கு நாங்க பேசுறது கம்மியா இருக்கு, நீங்க பேசுறது கம்மியா இருக்கு. இன்னைக்கு இங்கதான் சவுண்ட் அதிகமா இருக்கு. வீடியோ எல்லா வீடியோலயுமே இனிமேட்டு எல்லாமே அப்படிதான். வீடியோ ஃபுல்லாவே என்னை சொல்லுவாங்க, பேசுறீங்க யூடியூபராவே மாறிட்டாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இப்போ இவர் எவ்வளவு கஷ்டப்படுற விஷயம் நீங்க நேர்ல பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, கடைக்கு அதாவது நைட்டு ஃபுல்லா இவங்க முடிச்சுதான் இருப்பாங்க. நாங்க எப்படி, நாங்க வீட்டுல இருக்கோம் எங்களுக்கு தெரியாது. ஒரு முறை ஒரு மணி வரைக்கும் முடிச்சிருப்பாங்க, அப்புறம் தம்பி வந்து முடிச்சிருவான். ஒரு மணி வரைக்கும் தூங்கினானா முடிச்சிருவான், அதுக்கப்புறம் தூங்கலனாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு முடிச்சிருவான். ஸோ அவனுக்காக முடிச்சிருக்கிற மாதிரியே இருக்கும், தம்பி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவனை பக்கத்துல படுக்க போட்டுதான் நாங்க தூங்குறது, கத்துறது இப்ப ரொம்ப கத்த ஆரம்பிச்சுட்டான். அளவு அப்படி கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, வளர்ந்தோனே கொஞ்சம் ரெண்டு மந்த் ஆனாலும் கொஞ்சம் சேஞ்ச் பண்றான் அப்படியே ஃபுல்லா. ஸோ நைட்டும் தூங்க மாட்டாங்க, காலையில வந்து எந்திக்க முடியாம எந்திப்பாங்க. நான் நிறைய நான் வந்து இவங்க கடைக்கு போற வரைக்கும் தூங்கிட்டு தான் இருப்பேன். நானு நல்லா தூங்குவேன், கடைக்கு போற வரைக்கும் தூங்கிட்டு தான் இருப்பேன். இருப்பாங்க ஒன்பரை சாப்பிட்டு கடைக்கு போறது, நான் டக்குன்னு எந்திச்சு கிளம்பி கடைக்கு போறதுனால ஒன்பது வரைக்கும் நான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. அஞ்சு மணிக்கு, அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் தூங்குவோம். நைட்டு பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சோன்னா ஒரு துளி கூட தூங்க மாட்டான். பன்னெண்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் முடிச்சுட்டே தான் இருப்பாரு. நைட்டு ஃபுல்லா சிவராத்திரி தான் எங்களுக்கு, ஃபுல்லா முடிச்சுட்டே தான் இருப்பான். காலையில ஒரு ஆறு மணிக்கு தான் சாருக்கு வந்து நைட் ஆகும், தூங்குவாரு. அந்த டயத்துலதான் நம்மளும் தூங்குறது. சோ ஆனா இவங்களும் முடிச்சிருப்பாங்க எந்திரிச்சு போக. அம்மாவும் வந்து எந்திரிச்சிருவாங்க காலையில கடைக்கு திருப்பி போவேன் ஒர்க்குக்கு. சோ இந்த டயரோட அங்க அதுவும் வேலை பார்த்து லோடு, நான் தான் லோடு ஏற்றுறது, பசங்க கூட இருப்பேன். லோடு ஏற்றி வண்டியை கொண்டு போய் ஏற்றி வண்டியை ஓட்டிட்டு போகணும். டாடா ஐஸ் பெரிய வண்டி இருக்கு, அதை ஓட்டிட்டு போயிட்டு ஜாமான் இறக்கிட்டு திருப்பி வரணும். சோ வந்து திருப்பி கடையிலேயே ஒர்க் அப்படியே அப்படியே ஓட. எட்டு மணி வரையும் கடையில தான் இருப்பேன், வேலை வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவங்க சின்ன சின்ன வேலை தான் தெரியும், எனக்கு கொஞ்சம் நிறையா தெரியனால நம்ம கடைங்கும் போது அதிகமாக அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கனால திருப்பி வருவேன் வீட்டுக்கு. இங்கே வந்தால் இவ்வளோ அடுத்த வேலை, அடுத்த ஏதாவது வேலை வந்துட்டே இருக்கும். சாமி கடை சாமி கடைக்கு போட, கடைக்கு போகிறது, ஜாமான் வாங்குறது, பத்து பதினொன்று மணி ஆகும், பார்த்தா அடுத்து மயன் அப்படியே ஓடிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து பனிஷ்மெண்ட் பண்றாங்க நினைக்காதீங்க, அதுதான் அடுத்தது ஃபுல்லா உங்களை ட்ரெயின் பண்றாங்க. செகண்ட், தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ல சிலவெல்லாம் வந்து இல்லை இன்னும் போகட்டும், கொஞ்சம் நாட்கள் போகட்டும் அப்படின்னா சொல்லுவாங்க. இல்லாம அழகா கால் எடுத்து நீங்க வாங்க நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல நாங்கள் வந்து அழகான ஒரு மூமெண்ட் ஒன்று பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து இந்த மாதிரி இந்த விஷயங்கள் நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இவர் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரா உங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ்? எவ்வளோ வாட்டி பண்ணியிருக்காரு?
பிஃபோர் மேரேஜ் நம்மளுக்கு தெரியும். ப்ரோபோஸ் இல்ல லவ் யூ சொன்னா அதிகமா சொல்லுவேன். அப்படி அதிகமா சொல்லிருக்கேன். அதனால இப்போ அவங்க ஆசைப்பட்டு கேக்குற ஒரு விஷயம் அடிக்குது அவங்க ஆசைப்பட்டு கேட்டது அந்த ரெண்டு வார்த்தை அதை நீங்க சொல்லிட்டீங்க. அவங்க கிட்ட நீங்க இதை எதிர்பார்க்கறீங்க. அவங்க கிட்ட வந்து அடிக்காம பேசணும். சத்தியமா ரொம்ப முடியல படுத்திருக்கேன் டொப்புனு அரைஞ்சு விளையாடுறா அப்படின்னா எரிச்சல வரும். அப்படி பண்ணா இன்னைக்கு என்னட்ட எனக்கு வந்து இவங்க கோவப்படக்கூடாது. பொறுமையா டீல் பண்ணணும். பொறுமையா போகணும். நான் எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அது மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கு பாருங்க பொறுமை. சபையில அதை சொல்லிட்டீங்க இன்னைக்கு சரியான பொறுமை இருக்க போகுது. ஓகே நீங்க அவருக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏன்னா இவ்வளவு கஷ்டங்களும் தாண்டி எப்பவுமே இன்ன வரைக்கும் தனியா வந்து கூட அவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க. நைட்டு தூங்குறது இல்ல, மனுஷன் காலையும் வேலைக்காக ஓடுறாங்க. நீங்க அவருக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டு மனசுக்குள்ளே வச்சிருக்கேன் இந்த இன்டர்வியூ நான் ஷேர் பண்றேன் அப்படின்ற ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா தாராளமா இங்க ஷேர் பண்ணலாம். மனசுக்குள்ள வச்சிருக்கிற விஷயம்னா அடிக்கிறதா அது இல்ல ரொம்ப உண்மைக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ வந்து கடையில போய் கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கும் வந்து கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சும்மா விளையாடுறது அதெல்லாம். சோ விளையாட்டெல்லாம் போக பார்த்தோம்னா என்ன பண்றதுன்னா வெயில்ல ரொம்ப விளையாடுவாங்க. வெயில்ல ரொம்ப வேலை பார்த்துட்டு இது பண்ணிட்டு வருவாங்க. வீட்லயும் வந்து அதாவது தனியா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் அந்த கஷ்டம் தெரியுது. இவ்வளவு கஷ்டப்படுறான் இவன் அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியுது. ரொம்ப தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா தம்பிக்காக தம்பிக்காக தம்பிக்காகனே யோசிச்சுட்டு இவங்க வந்து இவங்களை பத்தி யோசிக்கிறது விட்டுருவாங்களோன்னு தான் பயமா இருக்கு எனக்கு. வேற எதுவும் இல்லை. சோ எல்லாம் ஃபேமிலியை பத்தி யோசிச்சுட்டு இவங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். சாப்பிட்றது இல்லை சரியா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கடைக்கு வந்து சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சாப்பிடுவாங்க. பயலும் கஷ்டப்படுவாங்க தெரியாது. கொஞ்சம் நான் போனா அவங்க ஹெல்ப்பா இருக்கும். அதனால டக்குன்னு 9 மணி 9:30 கிளம்பணும். சில நேரம் தம்பி தூங்கலாம் 9 மணி வரை நான் தூங்கிட்டு 10 மணிக்கு கடைக்கு போகுது. அப்பவும் போது எதுக்கெல்லாம் லேட்டா வர அப்படின்னு பயல சொல்லுவாங்க. நீ வாடா அப்படிமா நான் இல்லாட்டே உங்களுக்கு இன்னைக்குன்னா இல்ல வான்னு போன அடிச்சுட்டே இருந்தேன். ஏ முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர சும்மா போயிட்டு வந்தேன் கடைக்கு. கடைக்கு போயிட்டு அவனை பாத்துட்டு ஒருத்தரும் பாத்துட்டு யாருமே வரல எனக்கு வேலைக்கு. திருவிழா ஒருத்த மட்டும் தான் இருந்தான். சோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இருந்தாலும் அவங்க ரிக்வஸ்டா வைக்கல ரொம்ப எமோஷனலாவும் இதை வச்சிருக்காங்க. இதுக்கும் நீங்க அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நீங்க அந்த சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போறேன்னு சொல்லும்போது அடைஞ்சிட்டாங்க ரோட்ல எல்லாரும். வீட்டுக்கு தான் போக போறோம். ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது அந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய இடத்துல அழுதுருக்கேன். பூ அதே மாதிரி இவங்கள ஃபோர்ட் மித்துக்கு ஃபோர்டு 4வது மித்துக்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டு பஸ் ஏற்றிட்டு வரும்போதே ரெண்டு பேரும் அழுது பஸ் ஸ்டாண்ட்லயே அவ்வளவு பஸ் நிக்குது. பஸ் நடுவில் நிக்குது ரொம்ப அழுதுட்டு இருக்கேன்.
வீடியோ அதுவும் போட்டுருந்தோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் நினைக்கவே முடியாது. பாக்குறவங்களுக்கு வந்து ஈஸியா தெரியும். அது பிரிஞ்சு ஒரு லவர் நம்மளை விட்டுட்டு போனா எந்த ஃபீல் எடுக்குமோ அதோட டப்பு மடங்க எனக்கு தோணுது போறா அப்படிங்கறத அப்படியே அழுது அந்த வீடியோ பார்த்தேன். என் மாமனார் ஓகே சொன்னாரு, என் பிள்ளை கேண்டு அழுகுறான பையன் அப்படிங்கிற அந்த இதுக்கெல்லாம் இப்போ பேசினாரு. இது வந்து எல்லாருக்கும் ஒரு அட்வைஸா இருக்கும், எல்லாரும் அவங்க மாமனார் முன்னாடி அழுது இல்ல நீங்க அழுத வீடியோ தயவு செஞ்சு அவங்க. அதுக்கப்புறம் இதுவரை நான் அவங்க மாமனார் முன்னாடி அழுதுருக்கேன், அந்த குழந்தை பிறக்கும் போது முன்னாடி அழுதுருக்கேன், வீட்டு சூழ்நிலை நினைச்சு அழுதிருக்கேன், எங்க அப்பா அம்மாவெல்லாம் உள்ள விடல. சோ இதுக்கு எதுக்கு எங்க அப்பா என்கிட்ட சண்டை போறாரு, திட்டிகிட்டே இருந்தாரு என்னடா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு திட்டும் போது அப்பா அழுதேன் உட்காந்து அந்த இடத்துல நின்று அழுதேன். அப்பதான் மாமனார் அத்தை சொன்னேன் இதுக்கெல்லாம் அழுகக்கூடாது, எனக்கு அந்த எமோஷனல் வந்து தாங்க முடியல, அப்படியே அடைக்குது ஹார்ட் அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த டயத்துல எதுக்கு திட்டாரு, ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ண, நானும் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன், அது அந்த மாதிரி இருக்கும் போது கொஞ்சம் நாஸ்பே எடுத்துக்காம அந்த நேரத்துல அழுக ஆட்டோமேட்டிக்கா வருது எனக்கு. யாருமே இல்லாத இப்பெல்லாம் எனக்குலாம் யாருமே இல்லாத மாதிரி இவங்க மூணு பேர் நாலு பேர் இருக்கிற மாதிரி இவங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிற மாதிரியே நான் தோணுது என் மனசுல. ஒரு சரி பாத்துக்கலாம் எதனால பாத்துக்குவோம் உயிரோட தானே இருக்க போறோம் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது எல்லாத்தையுமே. கண்டிப்பா இதெல்லாம் வந்து நீங்க முன்னேறதுக்கான ஸ்டெப்ஸா எடுத்து நீங்க தாண்டி போய்கிட்டே இருக்கணும் ப்ரோ. ஒன் செகண்ட் தேங்க்யூ சோ மச். இந்த அழகான விஷயங்களை இந்த நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டு எனக்கு மட்டும் இல்லாம உங்களோட ஃபேமிலிஸுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டீங்கன்னா அப்படியே நாங்க இருந்து கிளம்பிடுவோம். ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. ஐ லவ் யூ ஹைஸ், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் நாங்கள் தான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் சாரியும் சொல்லணும். இன்னும் சொல்ல உங்களை சந்திக்க முறை உங்களுக்கு விடைபெறுறது நான் உங்களுக்கு கடைப்பட்டி.